வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான செட்டிநாட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. சைடில் நம்ம இப்போ செட்டிநாடு மசாலா தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வரமிளகாய், மல்லி, பட்டை, பிரிஞ்சி இலை, அந்த தாளிப்பைட்டம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையுமே இப்போ சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகவும், எல்லாத்தையுமே ஒன்றாவே நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம், கோல்டன் ப்ரௌனாக ஆகவும் நல்லா வாசனை வரும். அந்த நேரத்தில் அடுப்பை நிப்பாட்டிட்டு தேங்காய் துருவலோடு சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த தேங்காயையும் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நல்லா வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கான தேங்காவை வறுத்துக்கல, நீங்கள் செய்யும்போது ஆப்ஷன் தான் இது. தேங்காய் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை நான் வச்சுருக்கேன், வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா படபடன்னு சவுண்டு இது நல்லா வெடிக்கும். வெடித்து முடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலை, புதினா இலைகள் இதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். இது மூணுத்தையும் மட்டும் ஒன்றா போட்டிருக்கேன். நல்லா வெங்காயம் செவந்து வந்துருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், உரலை போட்டு தட்டி வச்சுருக்கேன். அதை நான் போட்டு நல்லா கிண்டிக்கிறேன். நல்லா வாசனை நல்லா வரும், இஞ்சி பூண்டோட வாசனை வரும்போது நம்ம வந்து தக்காளி பழத்தை நல்லா போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன். தக்காளியை நல்லா போட்டு நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வதக்கும் போது எப்போவுமே வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தக்காளி கரைஞ்சி வந்துடும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போது மட்டன் வெந்த தண்ணி, மட்டன் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கிறதுனால நான் ஊற்றுறதை என்னால் காமிக்க முடியல. நான் ஊற்றிட்டேன் இப்போது பாருங்கள். ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாமே வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம செட்டிநாடு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இப்போ இதில் ஊற்றி நல்லா கரண்டியால் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ குழம்பு வந்து ரொம்ப வாசனை பயங்கரமாக வருதுங்க. ஏன்னா நம்ம செட்டிநாடு மசாலா வந்து அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வரமிளகாய், மல்லி, சோம்பு எல்லாமே வறுத்து அரைச்சி போட்டதுனால பயங்கர வாசனையாக இருக்குது. வீடே மணக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை செஞ்சு சாப்பிடுங்க. ஒரே மாதிரியான குழம்பு தான் செஞ்சு சாப்பிடணும் இல்லை. இந்த செட்டிநாட்டு குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இறக்கும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கிடுங்க. இப்போ குழம்பு தயாராகிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.